கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷ விதமாக நிறைவேறும் நீதி என்ற தலைப்பின் கீழாக தொடர்ந்து ஆண்டவருடைய சத்தியங்களை பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 60 பாகங்கள் பார்த்துருக்கோம். இன்றைக்கு பார்க்கக்கூடிய பாகம் பார்த்தீங்கன்னா 61 பாகத்துக்குள்ளாக நம்ம கடந்து போக போகிறோம். கடைசியாக எந்த தலைப்பின் கீழே நம்ம பார்த்துட்ருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிசாசின் பயம் அப்படின்ற தலைப்பின் கீழாக சில உண்மைகளை நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா. கடைசியாக பார்த்த பாகத்தில் பிசாசுடைய பயத்தை குறித்து ஒரு தீர்க்க தரிசனத்தில் நம்முடைய தேவநாயக கர்த்தர் சொல்லியிருந்தார்னு சொல்லி பார்த்தோம். அது எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி கவனிக்கும்போது, ஆதியாகமம் 3:14-15 சொல்லப்பட்டிருச்சின்ற காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம். அப்படி கவனிக்கும்போது தீர்க்க தரிசனத்துடைய அடிப்படையான ரூல் என்னென்னதையும் நம்ம பார்த்தோம். அது பார்த்து முடிச்சதுக்கப்புறமா தேவனுடைய திட்டத்தை குறித்து நம்ம பார்த்துருந்தோம். தேவனுடைய திட்டத்தை குறித்து பார்த்துக்கப்புறமா பிசாசுடைய திட்டம் என்னென்னு சொல்லி நம்ம கவனித்தோம். இப்படி பார்த்துட்டு வரும்போது இந்த பிசாசனுடைய பயங்களை புரிஞ்சிக்கிறதுக்கு அங்கே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை பார்த்தோம். பார்த்துட்டு அந்த ப்ராஃபஸியில் வந்து பயங்களை எப்படி அந்த ஜீவ பயத்தை பிசாசுக்கு தேவன் வச்சிருக்கான ஒரு காரியங்களை குறித்து நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம் இல்லையா. அந்த வசனத்திலிருந்து இப்போ நம்ம தொடங்க போகிறோம். படிக்கலாமா? ஆதியாகமம் 3:14 படிங்க. ஆதியாகமம் 3:14 முதல், அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் பார்த்தீங்களா, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து நீ இதை செய்தபடினால். இந்த 2 பாகத்துக்குள்ள கொஞ்சம் நம்ம வந்து சுவாரஸ்யமா தேவன் சொன்னது மாதிரி நம்ம உள்ள போகலாம். அதனால எல்லாரும் நிதானம் கொஞ்சம் கவனிங்க. அப்போ தேவன் கூப்பிட்டு கேட்கார், நீ இதை செய்துட்டல்ல, மனுஷரை வந்து வஞ்சகமாக நீ ஏமாத்திட்ட, செய்தபடினால நான் உனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இப்போ நான் சொல்கிறேன். நீ உயிரோடக்கூடிய நாளெல்லாமே நீ என்ன பண்ணுவன்னா மண்ணை தின்பாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறார். படிக்கலாமா? நீ இது செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து, பார்த்தீங்களா, நீ உன் வயிற்றினால் நகர்ந்து. அப்போ வயிற்றினால் நகர்ந்துன்னு சொல்லும்போது அது பூமியோடைய இருக்கக்கூடிய தொடர்பை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு காரியங்கள். சரிங்களா? அடுத்தது, நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உயிரோடு இருக்கும் நாளளவும் மண்ணை தின்பாயின்னு சொல்லி கவனிக்கும் போது, இந்த மண்ணை தின்பாய்னா என்ன அர்த்தம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையுடைய பொருளை வந்து சங்கீதம் 72:9 வச்சும், மீகாலை 7:17 நம்ம வந்து பொருள் பார்த்துருந்தோம் இல்லையா. அப்படி கவனிக்கும் போது இந்த பிசாசனவன் இந்த பூமியில எவ்வளோ காலம் தொடர்பு இருக்குதோ அவ்வளோ காலம் அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு திட்டத்திலையும் அவன் தோல்வியை தான் தழுவான் அப்படின்னு சொல்லக்கூடிய உண்மையை ஜட்ஜ்மெண்டாக நம்முடைய தேவனாக கருத்து சொல்லி காமிச்சார். சொல்லி காமிச்சிட்டு அந்த ப்ராஃபஸியுடைய 2 பாகத்துக்குள்ளாக நம்மளை கொண்டு போனார். அதுதான் 15 படிக்க போறோம். அதுக்குள்ளதான் பயம் மறைஞ்சிருக்குது. பிசாசனுடைய பயத்தை கண்ணில் நம்ம கண்ணில் காமிக்க போறார். இது பிசாசனால இன்னைக்கு வரைக்கும் புரிந்து கொள்ள முடியாத விசேஷமான பயமா இருக்குது. அந்த பயத்தை இன்னைக்கு நாமளும் இந்த பாகத்துக்குள்ளாக கண்ணில் பார்த்து கடந்து போக போறோம். படிக்கலாமா? படிங்க. ஆதியாகமம் 3:15 உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். பாத்தீங்களா, இந்த ப்ராஃபஸியை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. இந்த ப்ராஃபஸிக்கு பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனத்திற்கு அநேகர் வந்து அநேக விதமாக பொருள்களை இந்த உலகத்துக்குள்ள சொல்லியிருக்காங்க. அநேகர் அதை நம்பியிருக்கிறாங்க, புரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வேதாகமத்தை நீங்கள் தெளிவாக படிக்கும்போது இதுவரைக்கும் நீங்கள் கேட்ட அந்த பொருள்கள் அதுக்கும் இந்த ப்ராஃபஸிக்கும் சம்பந்தமே இல்லைன்ற ஒரு உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். அப்போ இந்த பயம் ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷத்தை, ஒரு நம்பிக்கையை, ஒரு ஜீவனுக்குரிய ஒரு காரியங்களை நம்ம அடையாளப்படுத்தி காமிக்கும். அதனால முதல்ல நீங்கள் கவனிங்க. கவனிச்சிங்கன்னா நமக்கு எல்லா உண்மையும் சந்தோஷமாக புரிய ஆரம்பிச்சிடும். சரி, நம்ம கவனிக்கிறோம் இல்லையா. அப்போ பண்ணும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, கவனிச்சிங்கன்னா சர்ப்பத்தை பார்த்து, அதாவது பிசாசை பார்த்து, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் சொன்னார். சொல்லிட்டு அவர் உன் தலையை நசுக்குவார் அப்படின்னு சொல்லி காமிச்சார். சொல்லிட்டு நீ என்ன பண்ணுவனா அவருடைய குதிங்காலை நசுக்குவாய் அப்படின்னு சொல்லி சொல்லி காமிச்சார். அப்போ இந்த வார்த்தையில தான், இந்த தீர்க்க தரிசனத்தில் தான் தேவன் சொன்ன பிசாசனுடைய ஜீவ பயம் உள்ளடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். அநேகரை இதை எப்படி பொருள்படுத்திக்கிறாங்கன்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, இந்த மண்ணாகிய மனிதர்களை இந்த பிசாசனம் உட்கொள்வான், தோல்விக்குள்ள கொண்டு போவான், ஏமாத்துவான்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அது முற்றிலுமாக தவறு. நம்பர் 1,
ரெண்டாவது அவர் உன் தலையை நசுக்குவார்னு சொல்லும்போது அந்த அவர் வந்து இந்த பிசாசை அழிக்கக்கூடிய அவர் வந்து நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி புரிஞ்சிருந்தாங்க. அதுவும் தவறுன்ற காரியங்களை வேதாந்தம் படிக்கும் போது நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லி கவனிக்கிறேன் இல்லையா. அப்போ இதில் என்ன உண்மை இருக்குன்றதா ரொம்ப ஆச்சரியமான சுவாரஸ்யமான விஷயங்கள். பொறுமையாக நிதானமாக எல்லாம் அப்படியே கடந்து போகலாம். சாத்தானுடைய பயத்தை எப்படி நம்ம கண்ணுக்கு முன்னாடி காமிக்கிறான்ற உண்மைக்குள்ளாக கடந்து போக போகிறோம். ரெடியாக இருக்கீங்களா? ரெடியாக இருங்க. அப்படி இருக்கும்போது இந்த ப்ராஃபஸி கூடவே நம்ம டிராவல் பண்ணணும். அப்படி டிராவல் பண்ணாதான் இந்த ஆச்சரியமான உண்மைகளை தெளிவாக கண்டுபிடிக்க முடியும். போகலாமா? உள்ளே போகலாம். அப்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. பிசாசானவனுக்கு ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு நம்பிக்கை அவனுக்கு தெரியும். தேவனுடைய திட்டங்களுடைய ஆழங்களை அவனால் கண்டுபிடிக்க முடியாது. ஏற்கனவே ஒன்று பேதுரில் 1 11 12 வசனங்களில் நம்ம பார்த்து தெளிவுபடுத்தியாச்சு இல்லையா. ஆனால் பிசாசானவனுக்கு சில நம்பிக்கைகளை தேவன் நிறைவேற்றினதுக்கு அப்புறமா அதை பார்த்தும் புரிஞ்சுப்பான். இப்போ எதை புரிஞ்சிருக்கான்னு சரி கவனிச்சிங்கன்னா, தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக ஒரு திட்டம் போட்டான் பிசாசானவன். ஆனால் தேவனுடைய வல்லமை, அவருடைய மகத்துவம், அவருடைய சர்வ வல்லமையை பிசாசானவன் பார்த்துருக்கிறான். எப்படின்னு சரி பார்த்தீங்கன்னா, தேவன் சொன்னால் அது அப்படியே நடக்கும். இதை அவன் எப்படி புரிஞ்சிருக்கான்னு சரி கவனிக்கும் போது பாருங்க, ஆதியாகமத்தில் 1:3 படிங்க. ஆதியாகமம் 1:3 தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னாரே, நடந்துருச்சு. பாருங்க, இது பிசாசனுடைய அறிவு. தேவன் இப்படி சொல்லியிருக்காரு, நடந்திருக்குது. இதை ஏன் இந்த பிசாசனவன் இங்க யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி கவனிச்சீங்கன்னா, தேவன் சொன்னார். என்ன சொன்னார்? அவர் உன் தலையை நசுக்குவார். அப்படின்னா பிசாசானுடைய தலையை தேவன் நசுக்குவார் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால பிசாசு தேவனுடைய நம்பிக்கைகளை சீர்தூக்கி பார்க்குறான். என்ன சீர்தூக்கி பார்க்குறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவன் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் நடந்திருக்குல்ல. எப்படி நடந்திருக்குது? ஆதியாகம் 1:3 பிசாசனை இப்ப கூர்ந்து கவனிச்சிட்டான். அதே மாதிரி 6 படிங்க. ஆதியாகமம் 1:6 பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றும், அது ஜலத்தில் நின்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்றும் சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். பாத்தீங்களா, அப்படியே ஆயிடுச்சு. அப்போ தேவன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அவர் சொல்ல அது ஆகும் அப்படின்ற உண்மைய நம்பிக்கையை சாத்தான் மைண்ட்ல ரிமைண்ட் பண்ணிக்கிட்டான். கடைசியா பாருங்க, 30 படிங்க. ஆதியாகமம் 1:30 பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றுக்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிடுச்சு. அப்போ இந்த வசனங்கள் எல்லாமே சாத்தான் கூர்ந்து கவனிக்கும் போது தேவன் சாத்தானை குறித்து சொன்ன வசனங்கள், தீர்க்க தரிசனங்கள் கட்டாயமா நிறைவேறும் அப்படின்ற ஒரு பயம் உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன பயம்? என்னுடைய ஜீவன் எடுக்கப்படும், என்னுடைய மரணம் நிச்சயிக்கப்பட்டிருக்குது, ஆனால் என் தலையை நசுக்க போறது அவர், என் ஜீவன் எடுக்க போறது அவர். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சாத்தானுடைய ஒரு சின்ன புத்தியை நம்ம கண்டுபிடிக்கணும். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன் ஆல்வேஸ் எப்படிதான் இருக்கானா, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாமா இருக்கிறான். அவன் பேசும்போது தன்னுடைய சொந்தத்திலேயே எடுத்து பேசுவான். அவங்ககிட்ட உண்மை கிடையாது. உண்மை இல்லாதனால தான் அவங்களுக்குள்ள நிறைய குழப்பங்கள். பாருங்க, யோவான் 8:44 படிக்க. யோவான் 8:44 நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசு ஆனவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியா அவன் சத்தியத்திலே நிலநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடியா அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். பாத்தீங்களா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிசாசு கிட்ட சத்தியம் கிடையாது. சத்தியம் இல்லாதனால அநேக குழப்பங்கள். இது இப்படி ஆயிடுமோ, அது அப்படி ஆயிடுமோ, இதுதானா இதுதானா அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய குழப்பத்தின் மத்தியில தான் அவன் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறான், தேட ஆரம்பிக்கிறான். எதை? என்னுடைய தலையை நசுக்கக்கூடிய அந்த ஸ்திரீயின் வித்து, அந்த அவர் யார்,
அவரை கண்டுபிடிச்சிட்டு நான் அழிச்சிட்டேன் அப்படின்னா என்னோட ஜீவன் காக்கப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தவறான எண்ணத்துல அந்த ஸ்திரீன்வித்தை தேடி ஓடுறான் சாத்தானுடைய பயம். அந்த பயத்துல அவன் என்ன செய்யறன்னு தெரியாம இப்ப ஓடிட்டு இருக்கிறான். இந்த உண்மைகளை சாத்தானுக்கு வந்து கடைசி வரைக்கும் தேடியும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா இந்த பாடத்துல சாத்தான் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா புரிஞ்சுப்பான் யார் என்னுடைய தலையை நசுக்க போறாங்க அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. ஒருவேளை இந்த உண்மையில இன்னைக்கு கேட்டக்கூடிய அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொண்டாலும் சாத்தான் நமக்கு மிகப்பெரிய உபத்திரத்தை என்ன பண்ணுவான்னா கொடுக்க ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அவன் அழிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒருவேளை நாம கூட இருக்கலாம் அந்த லிஸ்ட்ல அப்படின்னு சொல்லி நம்மளையும் அழிக்க உபத்திரப்படுத்த என்ன பண்ணுவான்னா தேட ஆரம்பிப்பான். அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல படிக்கும் பார்த்தீங்கன்னா சாத்தானுக்கு இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் மிகுந்த வல்லமையோடு இறங்கி வருவான்னு சொல்லக்கூடிய வசனங்களை நம்ம படிக்கிறோம். படிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 12 12 வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 12 வசனம். ஆகையா பரலோகங்களே அவர்களில் வாசமாய் இருக்கிறவர்களே தழு கூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ பிசாசானவன் தனக்கு கொஞ்சம் காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்துக்கு இறங்கினபடியா உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். உங்களுக்கும் ஆபத்து வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பூமியில பிசாசானவன் ஒரு மரண பயத்தை உண்டு பண்ணான். அந்த மரண பயத்தை நம்முடைய இயேசு கிறிஸ்து ஜெயிச்சார், மரணத்தை ஜெயிச்சார், அந்த பயத்தை நீக்கிட்டார். ஆனால் அப்படி நீக்கினவர் பிசாசுக்கு சரியான தண்டனையை பழிக்கு பழி என்ன பண்ணார்னா பழி வாங்குது எனக்குரியது அப்படின்னு சொல்லி அந்த பழியை வாங்கிட்டார். என்ன பழினா பிசாசானவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஜீவ பயத்தை உண்டு பண்ணிட்டார். அப்படி உண்டு பண்ணும் போது அந்த காரியங்கள் பிசாசானவனுக்கு தெரியல, அதை தேடி ஓடுறான். எப்படி தேடி ஓடுறான்னு சொல்லி கவனிக்கும் போது ஆதியாகமம் 3:15 அவர் உன் தலையை நசுக்குவார். அந்த அவர் யாருன்னா ஸ்திரீயின் வித்து. அப்போ நான் பிசாசானவன் யாரை கண்டுபிடிக்கணும்னா அந்த ஸ்திரீன் வித்தாகிய அவரை கண்டுபிடிச்சு அவனை சாகடிக்கணும், அப்போதான் என்னுடைய ஜீவன் காக்கப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில பயத்தோடு தேடிக்கொண்டிருக்கிறான். அப்படி சொல்லும் போது அந்த உண்மைகளை நாம் தெரிந்து கொண்டமானால் நமக்கும் உபத்திரம் வரும், ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லி இங்கே தேவன் சொல்கிறார். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த தீர்க்க தரிசனுடைய உண்மைகளை நாம் தெரிஞ்சுக்கலாமா வேண்டாமா? தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தேவனுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதே நேரத்தில் அநேக உபத்திரங்களை ஆபத்துகளை சந்திக்க நேரிடும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், கண்டுபிடிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம கூட தேவன் இருக்கார். அதனால் கட்டாயமாக கண்டுபிடிக்கலாம். இந்த பிசாசானவனை ஜெயிக்கிறதுக்கான அநேக வாய்ப்புகளை நம்ம கொடுப்பான்ற உண்மைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பிசாசனுடைய பயத்தை நம்ம உள்ளே போய் கவனிக்க போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பாடத்தை கவனிக்கும் போது பிசாசன் எப்படி சிந்திக்கிறான்ற ஒரு எண்ணங்களை நம்ம வசனத்தோடு கவனிக்க போகிறோம். அதே நேரத்தில் பிசாசனுடைய பயத்தையும் கவனிக்க போகிறோம். அதே நேரத்தில் அந்த ஸ்திரீயின் வித்தாகிய அந்த அவர் பிசாசானவனை முற்றிலுமாக அழிக்கக்கூடிய அந்த அவர் யார் அப்படின்றதையும் கண்டுபிடிக்க போகிறோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த அவர் பிதாவாகிய தேவனோ அல்லது நம்முடைய அரசு கிறிஸ்துவோ அல்லது அவருடைய சரீரமாக சபையோ அல்ல. அப்படின்னா அவர் யார்? இந்த எண்ணங்களை மறந்துடக்கூடாது. விசேஷமான ஒரு ப்ராஃபஸி இது. வேதாமத்தில் முதல் முதல் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இதுதான். கடைசியாக நிறைவேறி முடியக்கூடிய தீர்க்க தரிசனமும் இதுதான் இல்லையா. அப்போ இந்த ப்ராஃபஸிக்குள்ளாக இப்போ நம்ம கடந்து போக போறோம். இப்போ பிசாசனுடைய சிந்தனைகள் என்ன? இப்போ பிசாசனுடைய சிந்தனைகள் என்ன? அவர் யார்? என்னை அழிக்கக்கூடிய அந்த அவர் யார்? அந்த அவர் யாரா இருக்கும்? ஒரு குளூ இருக்குது மைண்ட்ல. பிசாசுக்கு தேவனுடைய மகிமையான வல்லமைகள் தெரியும்ல. ஒரு சில வசனங்கள் படிக்கலாமா? தேவன் ஆக கடவுள் சொன்னார், அப்படி ஆயிடுச்சு. ஆனாலும் தேவனுடைய மகத்துவமான வல்லமைகளை குறித்து நாம ஒரு சில வசனங்களை நாம் படிக்கலாம். பாருங்க, ஏசியா 40:12 ஏசியா 40:12 தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடுக்கி பர்வதங்களை தூளா போனாலும் மலைகளை தராசரால் நிறுத்துபவர் யார்? கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்து அவருக்கு போதித்தவன் யார்? பாத்தீங்களா, இவ்வளவு இருந்த வல்லமையை இங்க தேவன் வச்சிட்டு இருக்கார். இதெல்லாம் நமக்கு தெரியுது. பாருங்க, எரேமியால 10:12-13 வரைக்கும் படிங்க. எரேமியா 10:12 முதல், அவரே பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கி பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைத்து வானத்தை தம்முடைய அறிவினால் விரித்தார். அவர் சத்தமிடுகையில் வானத்திலே திரளான தண்ணீர்
உண்டாகிறது. அவர் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடனே மின்னல்களை உண்டாக்கி காற்றை தமது பண்டக சாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய அந்த சர்வ வல்லமையை புரிய வைக்கக்கூடிய சில வசனங்கள் இதெல்லாமே. இன்னொரு வசனம் படிக்கலாமா? ஏசியா 34 அதிகாரம் 4 வசனம். ஏசியா 34 அதிகாரம் 4 வசனம். வானத்தின் சர்வ சேனையும் கரைந்து, பாத்தீங்களா, வானத்தினுடைய சர்வ சேனையும் கரைந்து, வானங்கள் புஸ்தக சுருளை போல சுருட்டப்பட்டு, பாத்தீங்களா, வானங்கள் புஸ்தக சுருளை போல சுருட்டப்பட்டு, அவைகளின் சர்வ சேனையும் திராட்சை செடியின் இலைகள் உதிர்கிறது போலவும், பாத்தீங்களா, இதெல்லாம் ஏன் சொல்றாரு சொல்லி கவனிச்சீங்கன்னா, தேவனுடைய மகத்துவமான சர்வ வல்லமையை புரிந்து கொள்ளக்கூடிய சில வசனங்கள் இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் பிசாசானவனுக்கு ஏற்கனவே சில நம்பிக்கை இருக்குது. தேவன் இந்த பூமியில சில படைப்புகளை உருவாக்கும் போது ஆக கடவுதுன்னு சொன்னார், ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ஸ்திரீன் வித்தாகிய அவர் பிசாசனுடைய தலையை நசுக்குவார் சொன்னா 100% நிறைவேறும். இந்த நம்பிக்கை பிசாசுக்கும் இருக்குது, இப்ப நமக்கும் இருக்குது. பிசாசு என்ன பண்றாங்கன்னா, என்னுடைய தலையை நசுக்கக்கூடிய அந்த ஸ்திரீன் வித்தாகிய அந்த அவரை கண்டுபிடிச்சி நான் அழிச்சிட்டேன் அப்படின்னா என்னோட ஜீவன் காக்கப்படும். இது அவனுடைய தவறான எண்ணங்கள், சரியான பாதையில் கொண்டு போயிட்டு இருக்கிறான். இது ஒரு சைடு, நல்லா கவனிச்சு வாங்க. இப்ப நாம என்ன பாக்குறேன்னா, நீ எவ்வளவு பிளான் பண்ணாலும், நீ எவ்வளவு திட்டம் போட்டாலும், தேவன் உன்னை அழிக்கிறதுல இருந்து உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது. நமக்கும் தேவனோட வல்லமை புரிஞ்சிருக்குது. இப்ப இந்த ரெண்டு பிக்சரோட, இந்த ரெண்டு பிக்சர் மைண்ட்ல வச்சுக்கோங்க அப்படின்னு பார்க்கும்போது பிசாசன் யோசிக்கிறான், யாரா இருக்கும் ஸ்திரீன் பத்து? ஆதாம் ஏவாள் ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஏதேன் தோட்டத்தில். ஆனா தேவன் சொன்னாரு, என்ன சொன்னாரு, ஸ்திரீனுடைய வித்து உன் தலையை நசுக்கும் அப்படின்னு சொன்னாரு. இங்க ஆதாம் ஏவாள் ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா, ஆதாம் ஏவாள் மீறுதலுக்குள்ள போனதுனால வெளியே அமிச்சிட்டார். சாத்தான் வந்து வாட்ச் பண்றான், தேவன திட்டங்கள் புரியாது ஆனா வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறான். அவனுக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கட்டாயமா ஸ்திரீன் வித்து என்னை அழிச்சிடும், நான் கவனிக்கணும், எனக்கு ஜீவன் வேணும். இந்த பயம் இன்னும் முடியல சாத்தானுக்கு, அது என்னைக்கு முடிய போகுதுன்றதையும் தேவன் இந்த தீர்க்க தரிசனத்திலேயே சொல்லி வச்சார். இந்த ஆச்சரியமான உண்மைகளை உலகம் புரிஞ்சிக்கல, ஏன்னா பிசாசானவன் அவனுடைய தந்திரத்தினால உலகத்தை ஏமாத்தி வச்சிருக்கிறான். ஒன்று யோவான் 5:19 வசனம் படிங்க. பாத்தீங்களா, இந்த பிரபஞ்சத்தின் தேவன் அவருடைய மனக்கண்ணை குருடாக்கினான். அப்ப ஒட்டுமொத்த உலகமும் தேவனுடைய திட்டங்களை தீர்க்க தரிசனங்களை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சாத்தானுக்கு வந்த பயத்தினால அந்த திட்டங்களை அவன் மறைச்சிருக்கிறான். ஆனால் நம்ம கிட்ட மறைக்க முடியாது தேவனுடைய பிள்ளைகள் கிட்ட. ஏன்னா அப்போஸ்தலன் பவுல் ஒரு அருமையான ஒரு எச்சரிப்பை நம்ம கொடுத்துட்டு போயிட்டிருக்காரு. படிக்கலாமா? 2 Corinthians 11:3. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையில் என்று விலங்குபடி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். பாத்தீங்களா, இந்த எச்சரிப்பை நம்ம கொடுத்ததுனால தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறாங்க இந்த பூமியில. அப்போ நம்முடைய அரசு கிறிஸ்துவை உண்மையா பின்பற்றக்கூடிய பிள்ளைகளை பிசாசனவன் கெடுக்க முடியாது. அதனால நாம கூர்ந்து கவனிச்சே வரலாம். ஆதியாமத்திலிருந்து சாத்தான் தன்னை எப்படி எப்படிலாம் குழப்பிக்கொண்டு உலகத்தை ஏமாற்றிக்கொண்டு அந்த பயத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறான் அப்படின்ற உண்மைகளை நாம ஓரம் அணிந்து பார்க்கலாம். சரிங்களா, எல்லாரும் போலாமா? உள்ள போலாம். அப்ப பிசாசனன் பார்க்கறான், ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க ஆதாமியவாள், யாருன்னு சாகடிக்க போறாங்க அப்படி யோசிச்சிருக்கும் போதே பிள்ளைகள் பிறக்க ஆரம்பிக்கிறாங்க. யாருக்கு? ஆதாமிய வாளுக்கு. படிக்கலாமா? ஆதியாகமம் 4:1. ஆதியாகமம் 4:1 முதல், ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பாத்தீங்களா, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றால் யார் பிறந்துட்டாங்க? காயின் பிறந்தாச்சு. உடனே சாத்தானுடைய சிந்தனைகள், அவனுடைய பார்வைகள் இப்ப யார் மேல போயிருக்கோம்? காயின் மேல போயிருக்கோம். ஏன் போயிருக்கோம்? ஸ்திரீன் வித்து.
இது சாத்தானோட எண்ணங்கள் தான் நம்ம உண்மையை கண்டுபிடிக்க போறோம். நம்ம ஓரமா இருந்து அப்படியே பார்த்துட்டே வரலாம் சரிங்களா. அப்ப சாத்தான் யோசிக்கிறா, தேவனாகிய கர்த்தர் சொன்னது மாதிரி ஸ்திரீன் வித்து யாரா இருக்கணும், கட்டாயமா அங்க காயினா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போதே சில செயல்பாடுகள் நடைமுறைக்குள்ள வர ஆரம்பிக்குது. சாத்தான் இங்க குழம்புறான், என்ன கன்ஃபியூஷன் அவனுக்குள்ள படிங்க. இரண்டாம் வசனம், பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றார், ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவன் ஆனான். பாத்தீங்களா, இப்ப இரண்டாவது குழந்தை வந்தாச்சு அப்படின்னா இதுல யார் ஸ்திரீன் வித்தா இருக்கும், ஏன்னா ஸ்திரீன் வித்துதான் பிசாசன அழிக்க போறாங்க. இப்ப ரெண்டு பிள்ளைகள் ஒரே குழப்பம், காயினா ஆபேலா, என்ன சாகடிக்க போற அந்த ஸ்திரீன் வித்து அப்படின்ற குழப்பங்கள் சாதாரண மைண்ட்ல இருக்கும்போது இந்த அடையாளங்களை கவனிக்க ஆரம்பிக்கிறான். எந்த அடையாளங்களை, தேவன் அங்கே காமிச்சிருக்கக்கூடிய சில அடையாளங்களை பிசாசனவன் கூர்ந்து கவனிக்கிறான். நம்ம சைட்ல இருந்து பார்க்கலாமா, படிங்க தொடர்ந்து. மூன்றாம் வசனம், சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான், ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகள் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான், ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். பாத்தீங்களா, இது மிகப்பெரிய ஒரு திருப்புச்சீட்டு, ஒரு க்ளூ வந்துச்சு உள்ள. என்ன க்ளூ, சாத்தான் கவனிச்சிருக்கிறா காயின் இருக்கிறாங்க ஆபேல் இருக்கிறாங்க, ரெண்டு பேர்ல யார் ஸ்திரீன் தெரியல. அப்படி பார்த்துட்டே இருக்கும் போது தேவனாகி கர்த்தர் அங்கீகரிச்சார். யாருடைய காணிக்கைய, ஆபேலுடைய காணிக்கையை தேவனாகி கர்த்தர் அங்கீகரிச்சார். இந்த பூமியில இது வரைக்கும் நான் பார்த்த வகையில யாருடைய காணிக்கையும் தேவன் அங்கீகரிக்கல, அதாவது அந்த டைம்ல ஆதாமி அவள் டைம்ல. ஆனால் முதல் முதல்ல இந்த பூமியில் பிறந்த ஒரு மனிதனுடைய காணிக்கை அங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போ ஸ்திரீன் வித்து யாராக இருக்கணும், ஆபேலாக இருக்கணும். இப்போ சாத்தானி திட்டங்கள் வலிமை பெற ஆரம்பிக்குது, எண்ணங்கள் உறுதிப்பட ஆரம்பிக்குது. அப்படின்னா இப்போ நான் யாரை சாகடிக்கணும், பிசாசனுடைய எண்ணங்கள். இப்போ நான் யாரை சாகடிக்கணும், ஸ்திரீன் வித்தாகிய ஆபேல, காயினை கிடையாது. அப்படின்னா இந்த ஆபேலை எப்படி சாகடிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காயினுடைய சிந்தனைகளை இப்போ நான் கெடுக்கணும். இது ரொம்ப அருமையா இந்த உண்மைகளை சொல்லி காமிச்சார். படிக்கலாமா, ஒன்றியோவான் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம். ஒன்றியோவான் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம், பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். பாத்தீங்களா, பொல்லாங்கனால் உண்டாயிருந்து. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்துக்கு உலகத்துல சாத்தான் ரொம்ப கீழ்த்தரமான சில விளக்கங்களை கொடுத்துட்டான். தேவனுடைய பரிசுத்தமான சத்தியங்களுக்கு தகாத வகையில் சில விளக்கங்களை பிசாசாரன் கொடுத்துட்டான். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குவாங்க, பொல்லாங்க நாள் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்கக்கூடாது. அப்படின்னா பொல்லாங்கன் யார்னா, பிசாசானவன். அவன் என்ன பண்ணிட்டானா, காயினுடைய சிந்தனைகளை கெடுத்துட்டான். காயினுக்குள்ள இந்த மனித சுபாவத்துக்கு அப்பாற்பட்ட பிசாசனுடைய சிந்தனைகள் உள்ள வச்சுட்டான். அவனுக்குள்ள கோபம், பொறாமை, வெறிகள் உள்ள வர ஆரம்பிக்குது. இதெல்லாம் உலகத்திலிருந்து வந்த காரியங்கள், தேவன்கிட்ட இருந்து வரவே இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படி வரும்போது அன்னைக்கு காயினுடைய சிந்தனைகள், புத்திகள் மாற ஆரம்பிக்குது. அதனால என்ன பண்ணிட்டான் சரி கவனிக்கும் போது பாருங்க, ஆதியாகமம் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம். ஆதியாகமம் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம், காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான், அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். பாத்தீங்களா, இந்த வஞ்சகமான புத்தி சிந்தனை யாருது, முதல் முதல்ல ஏவாளை ஏமாத்துறான் தெரியுமா சாத்தான் வஞ்சகமா. அதே புத்தி அந்த சிந்தனைய இப்ப காயின் கிட்ட கொடுத்து ஆபேலை கொலை பண்ணிட்டார் பிசாசானவன். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சாத்தான் பாக்குறாங்க, இப்ப யோசிக்கிறான் சாத்தான், நல்லா யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறான்னா, ஸ்திரீன் வித்தாகிய ஆபேல கொலை பண்ணாச்சு. ஆனாலும் சாத்தானுடைய படைக்கப்பட்ட விதத்தை நல்லா கூர்ந்து கவனிக்கும் போது சாத்தான் நல்லா தெரியும், தேவன் சொன்னா கட்டாயம் நிறைவேறும். எப்படி திங்க் பண்றான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் ஆபேல சாகடிச்சிட்டேன், ஸ்திரீன் வித்துன்னு சொல்லி சாகடிச்சிட்டேன், ஆனாலும் நான் என்ன சாகலையே. பாருங்க, மிகப்பெரிய திருப்புமுனை. சாத்தான் தன்னை மறுபடியும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறான், குழப்பிக்கிறான். அவன் பண்ண விஷயங்கள், செயல்பாடுகள், திட்டங்கள் தோல்வியில முடியுது. இதைத்தான் தேவனாகிய கர்த்தர் சொன்னார், இந்த பூமியில நீ ஜீவனோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு காலமும் மண்ணை தின்பாய், நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடும் தோல்வி. சாத்தான் இதான் நினைக்கிறான். தேவன் சொன்னாரு, ஸ்திரீன் வித்து என் தலையை நசுக்கிட்டு என்ன சாகடிச்சிடன்னு சொன்னார். நான் அந்த ஸ்திரீ வித்து ஆபேல் நினைச்சுதான் பண்ணேன், ஆனால் நான் என்ன சாகலையே, நான் உயிரோடு இருக்கேனே. அப்படின்னா என்னுடைய திட்டங்கள் தோல்வியில் போகுது, எனக்கு பயமாக இருக்குது. இப்போ தேவன் சொன்னது மாதிரி இந்த திட்டங்கள் தோல்வியில் போயிடுச்சு, என்னுடைய பயங்கள் இன்க்ரீஸ் ஆகுது, நான் செத்துருவேனா, என்னை சாகடிச்சிருவாங்கண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் வரும்போது, இல்லை
நாம கண்டுபிடிக்கணும். யாரை கண்டுபிடிக்கணும்? ஸ்திரீமத்தை மறுபடியும் கரெக்டாக கண்டுபிடிச்சு சாகடிக்கணும். சொல்லக்கூடிய எண்ணத்துக்குள்ளாக பார்த்தீங்கன்னா இங்க பிசாசனன் கடந்து போறான் இல்லையா. அப்போ ஸ்திரீமத்து யாரு கிடையாது? இப்போ ஆபேல் கிடையாது. சாத்தாண்டான் தவறா புரிந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறான். நாம ஓரவனந்து பாக்குறோம். நமக்கு நல்லா தெரியணும் யார் ஸ்திரீன் வித்துன்னு. ஏன்னா ஸ்திரீன் வித்து கட்டாயமா பிசாசானவனை அழிக்கும். ஆனா ஆபேல் அழிக்கல. ஆபேல் தான் நினைச்சு சாத்தான் தவறான முடிவுகளை செயல்படுத்தினான். அது தவறு என்பது நமக்கு தெரிஞ்சிச்சு. சரி பாக்குறோம் இல்லையா. அப்படின்னா ஸ்திரீன் வித்து யார்? இதுதான் கேள்வி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, தேவன் வந்து ஆதாம் ஏவால ஏதேன் தோட்டத்தில் வெளியே அனுப்பினாரு. ரெண்டு பிள்ளைகள் பிறந்தாங்க. அங்கே ஆபேல வந்து சாகடிச்சிட்டாரு. காயின்ஸை கவனிக்கிறோம். இப்படி போகும்போது ஜனங்கள் பழுகி பெருக ஆரம்பிக்கிறாங்க. ஜனங்கள் நிறைய பேர் டெவலப் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சாத்தானுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தடுமாற்றம் குழப்பங்கள்லாம் உள்ளே வர ஆரம்பிக்குது. ஏன்னா அன்னைக்கு ரெண்டு பேர் இருந்தாங்க, எனக்கு சாய்ஸ் இருந்துச்சு ஆதாமா ஏவாளான்னு சொல்லி. அதை நான் தெளிவாயிட்டேன். ஸ்திரீன் வித்து தான் சொன்னார், அதனால் ஆதாமும் கிடையாது ஏவாளையும் கிடையாது, நான் தெளிவாயிட்டேன். அதுக்கப்புறமா ரெண்டு பிள்ளைகள் உள்ளே வந்தாங்க. அப்போ அதில் ஸ்திரீன் யாரும் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் யோசிக்கும் போதே தேவனே ஆபேலுடைய பலி அங்கீகரித்தார். இப்படி நாலு பேர் தான் அன்றைக்கி இருந்தாங்க. ஆனால் அடுத்து ஜனங்கள் பழுகி பெருக ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் டெவலப் ஆகிட்டாங்களே. இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கும்போது இதனால் யாரை போய் தேடுறது ஸ்திரீனத்தின் சொல்லி அப்படின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஜனங்களை வழிநடத்துறதுக்காகவே என்ன பண்ணார்னா, தேவனாகிய கர்த்தர் மேலிருந்து தேவ தூதர்களை, சன்ஸ் ஆஃப் காடை என்ன பண்ணார்னா அமிச்சார். தேவ தூதர்களை அனுப்பினார் இல்லையா. இந்த தேவ தூதர்கள் இந்த பிசாசனவனுக்கு லூசிஃபருக்கு நல்லா பழக்கப்பட்ட தேவ தூதர்கள் தான். ஏன்னா அவனு மேலே தானே இருந்தான் முன்னாடி. அப்படி இந்த தேவதர்கள் கீழே வரும்போது இவங்களுடைய புத்தியும் கெடுக்கப்பட்டது. எப்படி கெடுக்கப்பட்டது படிக்கலாமா பாருங்க. ஆதியாகமம் 6:1 படிங்க. ஆதியாகமம் 6:1 முதல், மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது தேவ குமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்க ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா ஜனங்கள் ஃபுல்லா பாவத்துக்குள்ள உள்ள போயிடுவாங்க. ஏன்னா மேலிருந்து வந்த அந்த கெட்டு போன தேவ தூதர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மேலிருந்து வரும்போது நல்லா தான் இருந்தாங்க, கீழே வந்து அவங்க கெட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப தெளிவா வேதாமத்துக்குள்ள நிரூபிச்சுக்கார் நம்முடைய தேவன். அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து போயிட்டாங்கன்னு சொல்லி நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. நம்முடைய பாடம் அது கிடையாது. இதை குறித்து நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறோம், நீங்கள் அதை கேட்டு பாருங்கள். அப்போது மேலேருந்து வந்த தேவதருடைய சிந்தனையை, மைண்டை பிசாசரவனன் கெடுத்துட்டு என்ன பண்ணிட்டான்னா, ஒரு கலப்பின சந்ததியை இங்கே உருவாக்கிட்டான் பூமியில். பாருங்கள் சாத்தானுடைய பிளான். ஏன்னா எல்லா ஜனங்களும் சாத்தானுடைய பிடியில் இருக்கும்போது அவனுக்கு ரொம்ப வசதியாக போயிடும். அவனுடைய பிடியில் இருக்கும்போது அங்கேருந்து ஒருத்தங்க வந்து அவனை அழிக்க முடியாது. அதனால தான் எல்லா ஜனங்களையும் என்ன பண்ணிட்டான்னா அங்கே எடுத்துட்டான். இப்படி சாத்தான் சில காலம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்போது அந்த சந்தோஷத்தை தேவநாயகத்தில் உடனே உடைச்சார். எப்படி உடைச்சார்? அந்த இடத்துல ஒரு நீதிமான் உருவாகினார். படிக்கலாமா? ஆதியாகமம் 6:8 படிக்கலாம். ஆதியாகமம் 6:8 நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நோவா உத்தமனாக இருந்தார், நீதிமானாக இருந்தார், தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். யாரு? நோவாவும் ஃபேமிலியும். நமக்கு தெரியும் 8 பேர் தான் டோட்டலாகவே இல்லையா. அப்போ மற்ற எல்லாருமே சாத்தான் கூட சஞ்சரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆப்போசிட்ல ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய டிவிஷனை கொண்டு வந்துட்டார் தேவன். நோவா அவனுடைய ஃபேமிலி, இந்த இடத்துல மற்ற எல்லா ஜனங்களும் சாத்தானுடைய பிடியில் இருக்கிறாங்க. அதனால் சாத்தானுக்கு வந்து கொஞ்சம் தெளிவில் வந்துருச்சு. என்ன பார்க்குறான் சாத்தான் சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாருமே என் கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு நீதிமான் வந்துட்டாரே, அப்போ அந்த நீதிமான் தான் என்னை கொலை செய்யக்கூடிய ஸ்திரீன் வித்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய முடிவுக்குள்ள சாத்தான் கடந்து போய் அவரை சாகடிக்கக்கூடிய எல்லா முயற்சியும் இறங்கத்துக்கான பிளான் அவன் பண்ணிருக்கணும் கட்டாயமா இல்லையா. அப்படி பண்ணும்போது சாத்தான் நோவாவை நெருங்க முடியல. ஏன் நெருங்க முடியல? ஏன்னா நீதிமான் அவர் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். அப்ப தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கூடிய பிள்ளைகளை பிசாசானம் நெருங்க முடியாது. ஆனாலும் எப்படியாவது நோவாவை நம்ம சாகடிக்கணும்.
ஏன்னா அவர் தான் என் தலை நெசக்கூடிய ஸ்திரீன் வித்தாக இருப்பார் அப்படின்ற தவறான எண்ணங்கள் நம்ம இப்படி தான் பாடத்தை கவனிச்சுக்கிறோம் சரிங்களா. அப்படி போகும்போது நோவா நிறைய உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறார். தேவனுடைய திட்டங்களை தேவன் கொண்டு போய் நோவா கிட்ட டெபாசிட் பண்ணுறாரு. அப்போது சாத்தான் கவனிக்க ஆரம்பிக்கிறான், இதுவரைக்கும் இந்த பூமியில் இவ்வளோ பெரிய பிளான்லாம் சொல்லவே இல்லையே, இப்போ நிறைய திட்டங்களை சொல்கிறாரு, ஏதோ பேழைய கட்டங்கள் சொல்கிறாரு, நோவா செயல்படுறாரு, அப்போ அவர் தான் கட்டாயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய முடிவுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது நோவா என்ன பண்ணிட்டாருனா தேவன் காப்பாற்ற ஆரம்பிச்சிட்டார். நீ பேழையை கட்டுங்க, உங்களை நான் காப்பாற்றுன்னு சொல்லி நிறைய வசனங்கள் அங்கே பேச ஆரம்பிச்சிட்டார் இல்லையா. அப்போ நோவா அதுக்கேற்றபடி செயல்பட ஆரம்பிக்கிறாரு. அப்போ எல்லா ஜனங்கள் மூலமாக நிறைய ப்ரெஷரை பார்த்தீங்கன்னா நிறைய துன்பங்களை நோவாக்கு இந்த பிசாசரம் கொடுத்துருப்பான்றது வசந்த படிக்கும்போது தெரிஞ்சுக்க முடியும் நம்மளால். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் வந்து கேட்பாங்கல்ல, ஏன் நோவா பேழையை கட்டுறீங்க அப்படின்னு கேட்கும்போது நோவா என்ன சொல்லியிருப்பாரு, தேவனாகிய கர்த்தர் மலையை வர வைக்க போறாரு, நீங்கெல்லாம் உள்ள வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா. ஜனங்கள் யாராவது கேட்டாங்களா செவி கொடுத்து, யாருமே கேட்கலையே. அப்போ என்ன அர்த்தம், எல்லாரும் சாத்தானுடைய சிந்தனை இருக்கிறாங்க, நோவாவை அந்த வழியிலிருந்து தேவனாகிய கர்த்தருக்கு வாழக்கூடிய வழியிலிருந்து தடை செய்யக்கூடிய வகையில் அவங்க எல்லா விதமான ப்ரெஷர் அங்கே கொடுத்துருப்பாங்க. எங்கே படிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க, மத்தேயு 24 அதிகாரம் 37 வசனத்தில் படிக்கலாம். மத்தேயு 24 அதிகாரம் 37 வசனம், நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராது இருந்தார்கள். பாத்தீங்களா, அப்போ உணர்வுள்ள இருதயமாக கிடையாது. காரணம் என்னன்னா பிசாசரவன் எல்லாரையும் கண்ட்ரோல் வச்சிருக்கிறான். அப்போ அந்த ஜனங்கள் மூலமாக நோவாவை எப்படியாவது திட்டத்திலிருந்து தேவனுடைய அரவணைப்பிலிருந்து பாதுகாப்பிலிருந்து கீழே தள்ளணும். ஏன் தள்ளணும், அவர் தான் ஸ்திரீனிமித்தா இருக்கும் அப்படின்னு சொல்லுற எண்ணத்துக்குள்ள பிசாசரன் கடந்து போய் செயல்பாடுகளை அந்த ஜனங்கள் மூலமாக தீவிரமாக நிறைவேற்றினான். ஆனாலும் ஒன்றுமே செய்ய முடியல, ஏன்னா தேவனாக கருத்துட்டு அவரை பாதுகாத்தார். இப்போ சாத்தானுக்கு உறுதியாயிடுச்சு, நோவா தான் கட்டாயமாக ஸ்திரீன் வித்தா இருக்கணும், எப்படியாவது நோவா வந்து சாகடிக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு பிளானில் இருக்கும்போது தேவன் நோவா காப்பாற்றிட்டார், எல்லா ஜனங்களும் அழிச்சிட்டார். அப்போ இன்னும் பயம் பிசாசானுக்கு அதிகமாகுது, ஏன்னா அன்னைக்கு உலகத்துக்குள்ள பூமிக்குள்ள இருந்து எல்லாரையும் சாகடிச்சார் தேவன், நோவா மட்டும் காப்பாற்றினார்ல. அப்போ நோவா தான் நீதிமான், அப்போ நோவா தான் ஸ்திரீன் வித்து மாற்றுக்கிறதே கிடையாது அப்படின்னு உறுதியாக சாத்தான் இருக்கும்போது பேழைகள்லேருந்து வெளியே வரார். யார் வெளியே வரா, நோவா முதற்கொண்டு 8 பேர் வெளியே வராங்க. அப்படி வெளியே வரும்போது நோவாவுக்கு வந்து 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க, சேம் காம் யாஃபேத். நோவா என்ன பண்ணிட்டார்னா இதெல்லாம் பிசாசனன் கவனிக்கிறான், நாம் ஓரத்துலேருந்து பார்த்துட்ருக்குறோம். பிசாசனன் பார்க்குறான், நோவா வந்து திராட்சை ரசத்தை கொடுத்த உடனே அவருக்கு வந்து மது அதிகமாக என்ன பண்ணிட்டாருன்னா அவர் வெறி கொண்டு படுத்திருக்கிறார். அப்போ அவருக்கு 3 பிள்ளைகள் இருக்கும்போது சேம் காம் யாஃபே தங்கிருக்கிறாங்க இல்லையா. அப்போ காம் என்ன பண்ணிட்டாரு, தகப்பனை நிர்வாணத்தை பார்த்துட்டாரு. இப்படி சாத்தான் இதெல்லாம் யோசிக்கிறான். அப்படி யோசிக்கும் போது நோவோடைய 3 பிள்ளைகள், நான் நினச்சிட்டு இருந்தேன் அதாவது பிசாசனவன் நோவா தான் ஸ்திரீன் வித்தா இருக்கும் போது அவர் தான் கட்டாயமாக இருக்கிறான்னு சொல்லி நான் உறுதிப்படுத்திட்டேன். ஆனால் இங்கே சில மாற்றங்கள் உள்ள வருது. தேவநாயக கர்த்தர் அவங்க ஃபேமிலியை வெளியே அனுப்பும்போது 3 பிள்ளைகள் வெளியே வராங்க, நோவா வந்து அந்த திராட்சை ரசத்தை குடிச்சிட்டு வெறி கொண்டு படுத்திருக்கிறாரு. அப்போ அந்த 3 பிள்ளைகள் ஸ்திரீன் வித்தா அல்லது நோவா ஸ்திரீன் வித்தான்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு, எனக்கு குழப்பம் வந்துருச்சு. ஏன்னா இது சாத்தானுடைய புத்தி, இந்த பயங்கள் அவரை குழப்பத்துக்குள்ளே கொண்டு போகுது. பண்புக்குரிய சகோதரர்களே, தேவனுடைய அந்த அன்பு இருந்தால் மட்டும்தான், தேவனை பற்றிய அறிவு இருந்தால் மட்டும்தான் எல்லா பயமும் வெளியே போகும். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் மூலமாக தெளிவுபடுத்தி காமிச்சிருக்காரு. எங்கே படிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 யோவான் 4 அதிகாரத்தில் 7 வசனம் பாருங்க. 1 யோவான் 4 அதிகாரம் 7 வசனம், பிரியமானவர்களே ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. பார்த்தீங்களா, அப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்குன்னு சொல்லி காமிச்சுட்டு 18 வசனம் படிங்களேன். 1 யோவான் 4 அதிகாரம் 18 வசனம், அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும்,
பாத்தீங்களா அன்பிலே பயம் இல்லை பூரண அன்பு பயத்தை புறமே தள்ளும் நமக்கு பயம் கிடையாது சாத்தானால எவ்வளவு ஆபத்து வந்தாலும் நாம ஜெயிக்கக்கூடிய பிள்ளைகள் ஆனா சாத்தானுக்கு தேவன் மேல அன்பு கிடையாது ஒரு கீழ்ப்படுதல் கிடையாது அவன்கிட்ட மேட்டின்மை இருக்குது பயம் அதிகமாயிட்டே போகுது ஏன்னா இந்த இடத்துல நோவா ஸ்ரீனிவித்தா அல்லது மூன்று பிள்ளைகள் ஸ்ரீனிவித்தான்னு தெரியல அப்படி பார்த்துட்டு இருக்கும் போதே அதுல காம் கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டார் ஏன்னா தன்னுடைய தகப்பன் நிர்வாணத்தை பார்த்துட்டாரு இப்ப ரெண்டு பேர் இருக்கிறாங்க இந்த சைடு நோவா இருக்கார் இங்க சேமா யாஃபேத்தா நோவாவா அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் குழப்பங்கள் உள்ள வரும்போது சாத்தானுடைய அந்த நல்லா வாட்ச் பண்ணக்கூடிய மெத்தட் நல்லா கவனிங்க இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தேவனாகிய கர்த்தர் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதங்களை அங்க சொல்றார் ப்ரொனவுன்ஸ் பண்றார் ஆசீர்வாதங்களை என்ன ஆசீர்வாதங்களை கொடுத்தாரு படிக்கலாமா ஆதியாகமம் 9:21 படிங்க ஆதியாகமம் 9:21 முதல் அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான் அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான் அப்பொழுது சேமும் யாஃபேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோல் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள் அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை நோவா திராட்சை ரசத்தின் வெறி தெளிந்து விழித்த போது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து கானான் சபிக்கப்பட்டவன் பாத்தீங்களா கானான் சபிக்கப்பட்டவன் அப்ப கானான் நம்ம லிஸ்ட்ல கிடையாது முடிவு பண்ணிட்டார் சாத்தானாங்க சரிங்களா அடுத்தது தன் சகோதரத்தில் அடிமைகளுக்கு அடிமையா இருப்பான் என்றா சேவனுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒரு நிமிஷம் நிறுத்துங்க இது சாத்தானுடைய சிந்தனை என்ன யோசிக்கலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வசனங்களில் சாத்தானுடைய இதயத்தில் பதியும் போது உண்மைகள் தெரியல வசனத்தை கூர்ந்து கவனிக்கிறான் ஏன்னா பிசாசுகளும் விசுவாசம் நடுங்குகின்றன வசனம் படிக்கிறான் இல்லையா அப்போ பிசாசார் அவன் அவனை பயத்தை எப்படி வெளியே கொண்டு வரான் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை பார்த்த உடனே அவனுக்கு சில தடுமாற்றங்கள் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு சோத்திரம் யாஃபேத்தை நான் விருத்தியாக்குவேன் கானான் சபிக்கப்பட்டவன் இப்படி ஆசீர்வாதங்களை தேவனாகிய கர்த்தருக்கு கொண்டு வந்து முன்னாடி நிக்கி வைக்கும் போது காம விட்டுடலாம் யாஃபேத்தை விட்டுடலாம் ஏன்னா யாஃபேத்தை விருத்தியாக்குவேன் காம் சபிக்கப்பட்டவன் சேமுடைய கர்த்தருக்கு சோஸ்திரம் அப்படின்னா நோவா தேவையில்லை காம் தேவையில்லை யாஃபை தேவையில்லை அப்போ யார் மூலமாக தான் என்ன அழிக்க போகிறார் தேவநாயக கர்த்தர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சேம் அப்படின்னு சொல்லக்கூடிய உறுதியான முடிவுக்கு பிசாசானன் வந்துட்டான் நாம் வரலாமா அப்போ பிசாசானவனை அழிக்கக்கூடிய அந்த ஸ்திரீன் வித்தாகிய அந்த மாபெரும் வீரன் யாராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சேம் முடிவு பண்ணலாமா வேண்டாமா அன்புக்குரிய சகோதரிகளை பொறுத்திருங்கள் அடுத்த ஒரு காணொலியில் இதற்கான ஆச்சரியமான உண்மைகளை நம்ம தொடர்ந்து கண்டுபிடிக்கலாம் அது வரைக்கும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் இருந்து வழிநடத்துவதாக ஆமென்